ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். அதாவது இன்னைக்கு எதை பத்தி பேச வர மாட்டோம்னா, ப்ராசடிஸ் ஜூலிஃபோரா அப்படிங்கிற ஒரு செடியை பத்தி பார்க்க போறோம். அது எக்ஸாக்டா தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, சீம கருவேல மரம். இன்னும் உங்களுக்கு புரியாம சொல்லணும்னா, முள்ளு செடி ஆர் முள்ளு மரம் சொல்லுவாங்க. இதை எதுக்கு நான் இன்னைக்கு எடுத்து பேசுறேன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கால ஒரு பாட்னியல் பார்க்னு சொல்லி ஒரு பார்க் இருக்கு. ஸோ அதுல வந்து அந்த பார்க்கோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மரத்தையும் பத்தி ரிசர்ச் பண்றது. அதிக மெடிக்கல் யூஸ் உள்ள மரம் இது, யூஸ் இல்லாத மரம் இது, அதுக்கப்புறம் அதிக விஷமுடைய மரம் எதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ற ஒரு சென்டர். ஸோ அதுல அதிக நச்சுத்தன்மை உடைய மரத்துல வந்து நம்ம சீம கருவேல மரம் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து சீம கருவேல பார்க்காத ஆளே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்லயோ, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல, நம்ம தெருவுல நிறைய இடத்துல அதிகம் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை வந்து டிராபாக் தெரியாம நம்மள கொண்டு வந்தாங்க. ஒரு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துக்காக கவர்மெண்ட் பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ ஆனா இதோட டிராபாக் தெரியாம பண்ணிட்டாங்க. ஸோ இதோட டிராபாக் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன் என்ன, இது வீடியோ பார்க்க நம்ம என்ன பண்றாங்கிறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1950ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்காலையும் ஆஸ்திரேலியாவும் இது இருந்துச்சு. அங்கதான் வந்து விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த செடி. அதுக்கப்புறம் 1960ல தான் இந்தியாவுல கொண்டு வந்தாங்க. என்ன அளவுக்கு தான் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டி வளர்ந்த காலங்கள், அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா, அவங்களுடைய அதாவது அவங்க சாப்பாடு வந்து சமைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எக்யூப்மெண்ட்டும். இப்பதான் கேஸ் அடுப்புதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து விறகா யூஸ் பண்ற சமைச்சு சாப்பிட்றதுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த விறக சேல்ஸ் பண்ணி அவங்க டே டு லைஃப் வந்து ரன் பண்றதுக்காகவும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்குள்ள 1960ல எலியாபுரில இருந்து அந்த விதைகளை வந்து தூங்கினாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபுரா. ஸோ அப்ப அங்க ஆரம்பிச்சிச்சு அந்த செடியெல்லாம். ஸோ அதோட டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல வந்து முக்கியமான ஒரு 4-5 விஷயம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, இதோடைய வேர் வந்து 175 feet வரைக்கும், அதாவது அடி வரைக்கும் கீழே வந்து அது வேர் வந்து ஃபுல்லா போகும். அது கீழே போறது மட்டும் இல்லாம ஃபுல்லா அது அட்மாஸ்பியர் ஃபுல்லாவே அப்படியே கீழே பரவும். ஸோ அதனால கீழே உள்ள கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஒன்னு விடாம அதை உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் கம்மியாகவும், நமக்கு கம்மியா தேவைப்படுற கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகவும் அந்த மரத்துல வந்து வெளியிடுறத சொல்றாங்க. அண்ட் மூணாவது என்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது எப்பயுமே அட்மாஸ்பியர் வந்து மாய்ச்சல் கொஞ்சம் இருக்கும், அந்த ஈரப்பதம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதத்தையும் அவங்க வந்து அதை வந்து செடி வந்து எடுத்துக்கிறத சொல்றாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கு டிராபேக். இவ்வளவு டிராபேக் இவ்வளவு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அப்ப எதுவும் தெரியாம பண்ணிட்டாங்க. இப்போ தெரிஞ்சும் ஏன் இன்னும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு விஷயமே ஒரு பிள்ளை இது எடுக்கலையா முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2015ல வந்து ஒரு இயக்கம் வந்து இருந்துச்சு. பூங்கா எரிவேலுங்கிற ஒரு நபரால ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஒரு 10 பேரை கொண்டு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த சீமகரம் அழிக்கிறதுக்கு வந்து கிளம்பினாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 10,000 மரங்களை வந்து கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மாமூதிகா கட்சியோட வைகோ இருக்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பிஏஎல்னு சொல்லி ஒரு கோர்ட்ல வந்து கேஸ் வந்து புக் பண்ணாங்க. அந்த கேஸுக்கு வந்து கோர்ட் வந்து அப்ரூவல் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பிஏஎல் அப்படின்னா பார்த்தோம்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஊர்ல கலெக்டரோ அல்லது எம்எல்ஏ எம்பி அந்த பொலிட்டீஷியன் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை சொல்லி ஒரு மனு கொடுக்குறோமோ, அதை வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம நமக்கு தேவையான ஆன்சர் அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா, இந்த பிஏஎல்னு சொல்லி நம்ம வந்து கோர்ட்ல வந்து புக் பண்ணலாம், கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ வந்து கேஸை வந்து கோர்ட் வந்து எடுத்து நமக்கு நடத்தும். ஸோ அது மூலியமா நமக்கு வந்து தீர்வு கிடைச்சிரும். அதுக்காக வந்து வைகோ வந்து புக் பண்ணாரு. ஸோ அதுல வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இந்த மரத்தை கிளியர் பண்ணணும் சொல்லி இது பண்ணாங்க. இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மரத்துக்கு மேலே எடுத்தாங்க. ஸோ எடுத்தும் இன்னும் அது நிறைய இருக்கு. ஸோ இப்படி வளர்ந்துட்டே வருது. இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம்னா, கம்ப்ளீட்டா ஃபுல்லா வெட்டி வேரோடு எடுக்கிறது மட்டும்தான். இதை வந்து மேக்சிமம் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து வெட்டினால் திரும்பி வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன அதோட காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பாதியோட வெட்டி எடுத்துறதுனால திரும்பி வளர்ந்துருது. ஃபுல்லா வந்து அதை வேரோட புடிங்கி எடுத்தா மட்டும்தான் வளராதுங்கிறதான் உண்மை. அதுக்கப்புறம் சார் ஓகே சொல்யூஷன் சொல்லியாச்சு. இந்த வீடியோ பார்த்துருக்க நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம நாட்டு மேல ஒரு சின்ன ஒரு உணர்வோ, நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் ஆசை இருந்தா, ஸோ இந்த மரத்தை வந்து வெட்டி எடுக்கலாம். ஸோ அது கூட வேணாம், பொது நலமும் யோசிக்க வேணாம், சுயநலமும் யோசிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன், நம்ம குழந்தைங்க, நம்ம ஆக்சிஜன் லெவல் அதிகமா இருக்கிறதுக்காகவும் இந்த மரத்தை வெட்டி எடுத்தோம்னா அது வந்து அதிகமா இருக்கும். ஸோ நம்ம நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ மற்ற வீடியோ மாதிரி பார்த்து விட்டுற வேணாம், எல்லாத்திலையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை தெரியாதவங்களா கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வேற ஏதாவது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி நான் பேசினாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் சீ த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் கார்த்திக், பை.